அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருப்பதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க, ஓகேவா? இதில் வந்து நீங்கள் என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது அலுவலக உதவியாளர், மசாலச்சி, நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி கேட்டிருக்காங்க, ஓகேவா? இதுக்கு நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 10th முடிச்சிருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் 10th அதாவது கீழே வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து 8th ஃபெயில் ஆகிருக்கலாம். இந்த கேட்டகரியில் யார் இருந்தாலும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் பார்க்க பார்த்தினா வந்து அலுவலக உதவியாளர் பண்ணி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதில் வந்து நீங்கள் எத்தனை வேக்கன்சி கேட்டுருக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து 23 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. இது நீங்கள் என்ன படிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 10th அதாவது 8th நீங்கள் மறக்காமல் பாஸ் பண்ணுங்க, அதாவது 8th நீங்கள் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இறகுல அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள், நான் வந்து ஹெவி லைட் மோட்டார் வெஹிக்கிள் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, எந்த டிரைவிங் லைசன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். ஒருவேளை ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் கன்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து 8th முடிச்சுட்டு நீங்கள் இலகுரக மற்றும் கனரக வாகன அதாவது ஓட்டுநர் உரிமம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, இதுக்கு எவ்வளோ சம்பளம்னு பார்த்தீங்கன்னா வந்து 15,700 50,000 முடியும் தருவேன் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஓகே, இதுக்கு எவ்வளோ வந்து இதுக்கு வந்து என்னென்ன கேஸ்ட் வைஸாக வந்து என்னென்ன பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கடைசி காலத்தில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனால் மசாலச்சி மற்றும் இரவு காலர் பார்க்க போகிறோம். இது மொத்தம் 6 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தமிழ் மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஓகே, இதுக்கு வந்து 15,700 50,000 முடியும் வேக்கன்சி அதாவது சேலரி தரும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து இதுக்கும் அதே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து மசாலச்சி இதுக்கும் மசாலச்சி போஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறம் வந்து 3 பண்ணிடுங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கும் அதே தான் சேலரி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன பண்ணிடுங்க அதாவது தோட்ட பணியாளர் பண்ணிடுங்க கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு வேக்கன்சி கேட்டிருப்பாங்க, இதுக்கும் நீங்கள் எந்த தகுதியும் கிடையாது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லா பணியினர்களுக்கான வயது வரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமமாக எல்லா கேஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 18 வயசு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 18 வயசு நிரம்பியவராக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஓபிசி அதாவது ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓசின்னு இருக்கு, ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 சொல்லியிருப்பாங்க. ஓபிசி இருந்தீங்கன்னா இல்லைன்னா வந்து எம்பிசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 சொல்லியிருப்பாங்க. எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 சொல்லியிருப்பாங்க. இதே வந்து நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ப்ளஸ் 10 போட்டிங்கன்னா அதான் உங்கள் ஏஜ்மெண்ட், ஓகேவா? ஓகே, அதே எஸ் சர்வீஸ் மேன் இதே வந்து விதவிகள் அவங்களுக்குலாம் வந்து ஏஜ்மெண்ட் எதுவுமே கிடையாது, அவங்க யார் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எப்போ கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது June 12 தான் கடைசி டேட், June 12 மாலை 5:45 அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அட்ரஸ் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா வந்து தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், ஈரோடு, 638,011 அப்படிங்கிற முகவரி தான் நீங்கள் அனுப்பணும், ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து June 12 அதாவது மாலை முடிஞ்சளவுக்கு முன்னாடி அனுப்பிடுங்க. அறிவுரைன்னு சொல்லியிருப்பாங்க, விண்ணப்பத்தர அறிவுரைனு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் ஒரு வேகன்சி மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரிலேட்டிவ் அதே மாதிரி அவங்களாம் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரே தபால ரெண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஓகே? புரியுதா நான் சொல்லணும், புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தான் போட்டு அனுப்பணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்து போட்டு அனுப்பிடலாம் சொல்லிட்டு அனுப்பிடாதீங்க, ஓகேவா? ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரிஜினல் காப்பி எதுவுமே அனுப்பிடாதீங்க, எல்லாமே ஜெராக்ஸ் அனுப்பணும். ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கையெழுத்து அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஓகே, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ வந்து ஒட்டணும், பின் ஸ்டாம்ப் பேப்பர்ல அடிக்கக்கூடாது. அந்த ஃபோட்டோ ஒட்டினதுக்கப்புறம் மேலே வந்து உங்கள் சைன் போட்டுருங்க, ஓகேவா? ஓகே, அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக வந்து அனுப்புங்க, அதாவது எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக மாதிரி பாருங்கள். எதாவது தப்பாக ஃபில் பண்ணியிருந்தாலோ இல்லை தப்பான சர்டிஃபிகேட்டு எதுவுமே இல்லைனாலோ, முக்கியமான சர்டிஃபிகேட் எதாவது இல்லைன்னா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஓகே, அதே மாதிரி முக்கியமானது எல்லாமே சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு நிறைய இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோ, டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படிச்சுட்டதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா வந்து நம்ம என்ன பார்க்க போனால் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து கடைசியில் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் கடைசியில் இருக்கும். அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோ. எல்லாம் தமிழில் தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஓகேவா? இதெல்லாமே உங்களுக்கே தெரியும், நான் வந்து இதில் வந்து சொல்லணும் அவசியமே இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க, ஓகேவா? ஓகே, ஓகே, அதை மறக்காமல் உங்கள் சைன் போட்டு இப்போ உங்கள் மறக்காமல் சைன் போட்டு இடம் உங்களோட இடம் என்ன நாள் என்னென்னு போட்டு கரெக்டாக அனுப்பிடுங்க, ஓகேவா? என்ன டேட்டில் என்ன இதில் அனுப்பிடுறீங்களோ கரெக்டாக அனுப்பிடுங்க, ஓகே? அதுவும் இல்லாமல் June 12 அனுப்பிடுங்க, அதான் ரொம்ப முக்கியமே, ஓகேவா? அனைவருக்கும் வாழ்ந்து எல்லாருமே நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.